இந்த சேனல்ல வரப்போற நியூ வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க மீண்டும் யூடியூபிற்கு வரும்போது நோட்டிபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ வீடியோஸ் பத்தின தகவல் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், போட்டோஷாப் சிசி 2017 எசென்சியல் ட்ரைனிங்கிற்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் லேயர் குரூப்பை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஃபைலில் போயிட்டு ப்ரௌஸ் இன் பிரிட்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லோகோ டாட் பிஎஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லோகோ டாட் பிஎஸ்டி அப்படின்ற ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்குது. ஒன்று எக்லிப்ஸ் லேயர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயர். இந்த வியூவில் போயிட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ்ன்றத டிக் எடுத்துடுறேன். எல்லா கைட்ஸும் மறைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு லேயர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு லேயரையும் நான் குரூப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு லேயரையும் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு செலக்ட் பண்ணுறேன். இந்த ரெண்டு லேயரும் செலக்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குரூப் ஐக்கான் இருக்குது. இந்த லேயர் பேனலில் கீழே க்ரியேட் எ நியூ குரூப்புன்னு ஒரு ஐக்கான் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். பண்ணோடனே பார்த்தீங்கன்னா குரூப் 1 அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு லேயரும் மறைஞ்சிடுச்சு. இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த குரூப் 1க்குள்ளார இந்த டெக்ஸ்ட் லேயரும் எக்லிப்ஸ் லேயரும் வந்துடுச்சு. இப்போது இந்த குரூப் 1 அப்படின்ற லேயரை டபுள் கிளிக் பண்ணி லோகோ அப்படின்னு மாற்றுறேன். லோகோ அப்படின்னு ரீநேம் பண்ணியாச்சு. இப்போது விண்டோ மெனுவில் வந்து அரேஞ்ச் டைல் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது ஹார்வெஸ்ட் லேயரும் லோகோ பிஎஸ்டியும் நம்மளுக்கு சைட் பை சைடு ஓப்பன் ஆகியிருக்கு. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த லோகோ அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வரேன். வந்து இந்த ஹார்வெஸ்ட் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்டில் விட்டுடுறேன். இப்போது இந்த லோகோ பிஎஸ்டியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹார்வெஸ்ட் அப்படின்ற இந்த லோகோ ஆனது இங்கே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை மூவ் பண்ணி வைக்கிறேன். இது குரூப்பில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு லேயருமே ஸ்கேல் பண்ணாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் சரி, ரொட்டேட் பண்ணாலும் சரி, மூவ் பண்ணாலும் இது ரெண்டுத்துக்கு இந்த ரெண்டு லேயருக்குமே அது அப்ளை ஆகும். லோகோன்ற குரூப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மெனுவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் பிடிச்சிக்கிட்டு நான் இதை அப்படி ஸ்கேல் பண்ணுறேன். மூவ் பண்ணி கீழே வைக்கிறேன். இங்கே ஓகே டிக் அடிக்கிறேன். இப்போது இதனோட ஒபேசிட்டியை நான் மாற்றணுன்றதுக்காக லேயர் பேனலில் அங்கே ஒபேசிட்டின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லைடர் என்னென்னு இப்படி மூவ் பண்ணாக்கா எனக்கு ஒபேசிட்டி குறையும் கூடும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இதை செலக்ட் பண்ணி இங்கே நியூமரிக்கல் வேல்யூவை நான் என்டர் பண்ணாலும் ஒபேசிட்டி ஆனது அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி இந்த ஸ்லைடர் மூலமாகவும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒபேசிட்டியாக கூட்டலாம் குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லோகோ என்ற குரூப்பை செலக்ட் ஆகிருக்கும் போது கீபோர்டில் நீங்கள் 5 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா 50% மாறும். 4 டைப் பண்ணிங்கன்னா 40% ஒபேசிட்டி கிடைக்கும். 9 கொடுத்தீங்கன்னா 90% ஒபேசிட்டி கிடைக்கும். 45 டைப் பண்ணிங்கன்னா 45% ஒபேசிட்டி கிடைக்கும். நீங்கள் இதே 0 டைப் பண்ணிங்கன்னா 100% வரும். இதே நீங்கள் கீபோர்டில் 00 டைப் பண்ணிங்கன்னா 0% ஒபேசிட்டி வரும். இப்படி கீபோர்ட்லேயே நம்ம வந்து ஒபேசிட்டியை மாற்ற முடியும். மூட் டூலில் மற்ற டூல்களில் மாற்ற முடியும். இதே இந்த ப்ரஷ் டூல் செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் 15 டைப் பண்ணும்போது, அதாவது 5 கிளிக் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பாரில் இருக்கிற இந்த ஒபேசிட்டியானது மாறுது. 7 டைப் பண்ணும்போது இந்த 17 மாறுது. ஆனால் இந்த இடத்துல ஒபேசிட்டி லேயர் ஒபேசிட்டியானது சேஞ்ச் ஆகலை. இது ப்ரஷ் டூலில் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, மற்ற எல்லா டூல்லையுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ மீண்டும் நான் 0 ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு 100% ஒபேசிட்டி கிடச்சிச்சு. இப்போது ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ராபெரி, பம்கின், பெப்பர், டொமோட்டோ அப்படின்ற எல்லாத்தையுமே இது ஒரு குரூப்பாக நான் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரியை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி டொமோட்டோவும் செலக்ட் பண்ணுறேன். இந்த 4 செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த முறை கண்ட்ரோல் ஜி கொடுக்குறேன். இப்போ எனக்கு புது குரூப் ஒன்று க்ரியேட் ஆகி இந்த குரூப்புக்கு இதுக்கு ஸ்மால் ஃபோட்டோஸ்ன்னு நேம் மாற்றுறேன். இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பிலிருந்து ஒரு இமேஜை மட்டும் நான் வெளியே எடுக்கணும்னு நினச்சாக்கா இதை கிளிக் பண்ணி இந்த குரூப்புக்கு நான் வெளியே வந்தேன்னா இங்கே பாருங்கள், இது லோகோ அப்படின்ற குரூப்பு. இந்த லோகோன்ற குரூப்புக்குள்ளார போய்டும். எந்த குரூப்லேயும் இல்லாமல் தனியாக வரணும் அப்படின்னா
பாருங்கள் அப்படியே மேலே கொண்டு போகும்போது எனக்கு இந்த சிங்கிள் லைன் ஒன்று கிடைக்கும். இங்கே வந்து ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா எந்த குரூப்லேயுமே இல்லாமல் தனி இமேஜாக அது வந்து உருவாயிடும். மீண்டும் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு வந்து ஸ்மால் ஃபோட்டோஸ்லேயே விட்டுறேன். மீண்டும் இது ஸ்மால் ஃபோட்டோஸ் அப்படின்ற குரூப்புக்குள்ளார வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பையே எடுத்துன்னு போய் வேற ஒரு குரூப்புக்குள்ளார கொடுக்க முடியும். பாருங்கள் இந்த குரூப்பையே நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லோகோ அப்படின்ற குரூப்புக்கு மேலேயே வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு கட்டம் வரும். இந்த கட்டம் வரும்போது ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள் லோகோ அப்படின்ற குரூப்புக்குள்ளார இந்த ஸ்மால் ஃபோட்டோஸ் அப்படின்ற குரூப்பு வந்துடுச்சு. மீண்டும் இதை குரூப்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு இதை கிளிக் பண்ணி மேலே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா மீண்டும் சிங்கிள் லைன் ஒன்று கிடைக்குது. இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்கள் லோகோ அப்படின்ற குரூப் தனியாக வந்துச்சு, ஸ்மால் ஃபோட்டோஸ் அப்படின்ற குரூப்பு தனியாக வந்துச்சு. இப்போ இதை ஃபைலில் போய்ட்டு சேவஸ் கொடுத்து ஹார்வெஸ்ட் 02 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.